ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை விளையிலும் எபிரேயர் 6:11 எபிரேயர் 6:11 வாசிக்க கேட்போம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களுமாய் இருந்து. பொறுமையோடு என்கிற தலைப்பில் இந்த வாரத்தில் நாம் தியானிக்கிறோம். பொறுமையோடு நாம் பலன் கொடுக்க வேண்டும், பொறுமையோடு சகிக்க வேண்டும் என்று தியானித்திருக்கிறோம். இந்த நாளில் பொறுமையோடு சுதந்திரித்து கொள்ள வேண்டும், பொறுமையோடு சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை சுதந்திரிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். நாம் சுதந்திரிக்கிறவர்கள். நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் சுதந்திரித்து கொள்ள பொறுமை மிக அவசியமான ஒன்று. பொறுமையினால் தான் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதுதான் நிலைக்கும். அவசரமாக, வேகமாக எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று உடனே 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 என்றால் அவைகளெல்லாம் நிலைத்திராது. வேதத்திலே லோத்தை குறித்து பார்க்கும்போது எல்லாமே வேகமாக உடனடியாக நடக்க வேண்டும் என்று விரும்பினான் லோத்து. ஆனால் ஆபிரகாமோ நிதானமாய் பொறுமையாய் கர்த்தர் சொல்லுக்கு காத்திருந்து, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு, நீ கண்களை ஏறெடுத்து பார், நீ பார்க்கிற பூமியை உனக்கு தருவேன், நீ நடந்து சுற்றி திரிக்கிற உன் கால்படுகிற இடமெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி பொறுமையோடு இருந்து ஆபிரகாம் சுதந்திரித்தான். தாவீது பொறுமையோடு இருந்து ராஜ்யத்தை சுதந்திரித்தான். பொறுமையோடு சுதந்திரிக்க வேண்டும். பொறுமை எப்பொழுது உண்டாகிறது? கர்த்தர் மேல் ஒரு விசுவாசம் வைக்கும் போது அந்த பொறுமை நமக்கு கிடைக்கிறது. எனக்குரியதை கர்த்தர் நிச்சயமா எனக்கு தருவார் என்று கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை வரும்போதுதான் நம்முடைய வாழ்வில் பொறுமை உண்டாகிறது. அந்த பொறுமை சுதந்திரிக்க நமக்கு கிருபை தருகிறது. இந்த காலை வேளையில் அவசரப்படுகிறவர்களாய் அல்ல, ஐயோ கையை விட்டு போய்விடுமோ, ஐயோ கிடைக்காமல் போய்விடுமோ என்று நாம் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தில் பொறுமையோடு சுதந்திரித்துக் கொள்ள கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஜெபிப்போமா. சர்வ வல்ல தேவனே, அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் பொறுமையோடு சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும். எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர். நாங்கள் மிகுந்த பொறுமையோடு இருந்து உம்முடைய வேளையில் சுதந்திரிக்க, உம்முடைய வேளையில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவர் வாழ்விலும் நன்மை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்று நம்முடைய குடும்ப ஜபங்களில் ஜபிக்க வேண்டிய ஜப அட்டவணையை பார்ப்போம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சங்கீதம் 110:130 வாசியுங்கள். எபிரேயர் 6:14 மனப்பாடம் பண்ணுங்கள். தேவ ஜனங்கள் பொறுமையோடு தங்கள் சுதந்திரங்களை சுதந்திரிக்க ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.